Paraparapu Media Saidikilakana and Erosion. Taiwan Edur Kalatil Sinavudan Odrenekapadam. Are they Samadana Manamuril Sayamudiavatal, Ranava Palatudan Savarikanam, Tayara Hirikromundu, Sina Janadabadi, Xi Jinping, Belipadayaka, Vitrinda. Edur Kalatil Tamidi Sina, Urjuta, the Arabicum, but the Taiwanakum and Rakateri. Adanal Taiwanum Tamay Ranavari, the Yaka Palapati Kurgurade. Ego Visha the Kavaning, Taiwanaka Sina Vitavira, Buri in the Edrium Kadiad. அதனால் தாய்வான் ராணுவ ரீதியாக தம்மை எப்படி பலப்படுத்திக் கொண்டாலும் அது சீனாவிற்கு எதிரான பலப்படுத்தலாகத்தான் இருக்க முடியும். இந்த பலப்படுத்தல்களுக்கு சீனாவிடமில்லாத அமெரிக்க தயாரிப்பு F-16 வீரக விமானங்களை ஏராளமான செலவில் வாங்குகிறது. தாய்வான் அதே போல தமது சொந்த தயாரிப்பான சியுங் ஃபெங் 3 ஏவுகணை சிஸ்டத்தையும் தயாரித்து வைத்திருக்கிறது. சீனா மீது தாக்குதல் நடத்துவதற்கென்று பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட அந்த ஏவுகணை சிஸ்டம் தாய்வானின் அதிமுக்கிய ராணுவ ரகசியங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதுவரைக்கும் செய்தி. இப்போது ஒரு விசித்திரமான கேள்வி இருக்கிறது. தாய்வானின் சியுங் ஃபெங் 3 ஏவுகணை சிஸ்டத்தில் உள்ள ஒரு பாகத்தில் கோளாறு ஏற்பட்டு அதை திருத்துவதற்காக சீனாவிற்கு அனுப்பி வைத்தால் எப்படி இருக்கும்? இந்த கேள்வி விசித்திரமாக உள்ளதல்லவா? ஆனால் உண்மையில் தாய்வானின் அதிரகசிய ராணுவ சிஸ்டத்தின் பாகம் திருத்தப்படுவதற்காக இப்போது சீனாவில் தான் இருக்கிறது. எந்த ஒரு ஆயுத தயாரிப்பு நிறுவனமும் ஒரு ராணுவ சாதனத்தை தயாரிக்கும் போது 100க்கு 100 அனைத்து பாகங்களையும் தாமே சொந்தமாக தயாரிப்பதில்லை. வேறு நிறுவனங்களிடமிருந்தும் வாங்குகின்றன. அந்த வேறு நிறுவனங்கள் வேறு நாடுகளிலும் உள்ளன. ஆனால் எல்லா நாடுகளும் ஒரு விஷயத்தில் கவனமாக உள்ளன. ஒரு நாடு தயாரிக்கும் ராணுவ சாதனத்தில் பயன்படுத்தப்படும் அனைத்து பாகங்களும் அவர்களது நட்பு நாடுகளில் இருந்து மட்டுமே வர வேண்டும். தாய்வானுக்கு அது விதிவிலக்கு அல்ல. தாய்வான் தமது ஆயுத தயாரிப்புக்கு தேவையான பாகங்களை தமது நட்பு நாடுகளிடமிருந்து தான் வாங்குகிறது. அந்த விதத்தில் தான் இந்த ஏவுகணை சிஸ்டத்துக்கு தேவையான ஒரு பாகத்தை சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒரு நிறுவனத்திடமிருந்து வாங்கி பயன்படுத்தியது. அந்த பாகத்தில் தான் பழுது ஏற்பட்ட போது அதை தாய்வானில் சரி செய்ய முடியவில்லை. அதனால் சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த பாகத்தின் பிரதான பகுதி ஒரு சீன தயாரிப்பு நிறுவனம் என்ற விஷயத்தை சுவிட்சர்லாந்து நிறுவனம் ரகசியமாக வைத்திருந்தது. சுவிட்சர்லாந்தாலும் அதை சரி செய்ய முடியவில்லை. அவர்கள் அப்படியே அந்த பாகத்தை சீனாவிற்கு அனுப்பி வைத்தார்கள். இப்போது திருத்தப்படுவதற்காக அந்த பாகம் சீனாவில் இருக்கிறது. இந்த விவகாரம் இப்போது தாய்வானில் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தி தாய்வான் பாதுகாப்பு அமைச்சை மிக கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார்கள். உலகளவில் வளங்கள் சங்கிலியிலும் மிகவும் முக்கியமான நாடு சீனா. இதனால் சீனாவின் பாகங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றன என்பதை கண்டுபிடிப்பது மிக கடினமானது. சமீபத்தில் அமெரிக்க தயாரிப்பு 5வது தலைமுறை விமானம் F-35 ஒரு சீன தயாரிப்பு பாகம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த விமானத்தின் தயாரிப்பு சிறிது காலத்திற்கு இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருந்தது. அங்கும் சீன தயாரிப்பு பாகம் ஒரு சுற்றுப்பாதையில் தான் உள்ளே வந்தது. F-35 விமானத்தின் தயாரிப்பு நிறுவனம் லாக்ஹீட் மார்டின் அதிலுள்ள ஒரு பாகத்தை மற்றொரு அமெரிக்க நிறுவனத்திடமிருந்து வாங்கியது. அந்த அமெரிக்க நிறுவனம் தயாரித்த பாகத்தில் உள்ள மற்றொரு பாகம் சீன தயாரிப்பு. F-35 விமானத்தில் சீன தயாரிப்பு பாகம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் தயாரிக்கப்பட்ட அனைத்திலிருந்தும் அவற்றை நீக்குவது சுலபமான காரியம் அல்ல. அதனால் இனி தயாரிக்கப்படும் F-35 விமானங்களில் அந்த பாகம் இருக்காது என்று மட்டுமே கூறியுள்ளார்கள். ஒரு விதத்தில் சொல்ல போனால் சீனாவின் வளங்கள் சங்கிலி உலகம் முழுவதிலும் பறந்துள்ள நிலையில் சீனாவிடமிருந்து யாருமே தப்ப முடியாது. இதற்கு காரணம் ராணுவ சாதன தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படும் பாகங்களில் ராணுவ பாவனைக்கான பாகங்கள் தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. இரட்டை பாவனை பாகங்கள் தான் பெருமளவில் அதிகமாக இருக்கும். இப்போது உக்ரைனில் ரஷ்யா தாக்குதல் நடத்தும் இரானிய தயாரிப்பு ஆளற்ற விமானங்களில் அதிகளவு பாகங்கள் அமெரிக்க தயாரிப்பு பாகங்கள். அவற்றை இரட்டை பாவனை பொருட்கள் என்ற காரணத்தினால் அமெரிக்கா இதுவரை தடை விதிக்கவில்லை. இப்போதுதான் இரான் அதை ஒரு ஆளற்ற விமான தயாரிப்பில் பயன்படுத்துகிறது என்று தெரிந்து கொண்டு தடை விதித்துள்ளார்கள். அதே போலத்தான் தாய்வானின் ஏவுகணை சிஸ்டத்தில் உள்ள பாகம் கூட ஒரு இரட்டை பாவனை பாகம்தான். தாய்வானிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து சீனாவின் குயின்டோ நகரில் உள்ள அதன் தயாரிப்பு நிறுவனத்திற்கு போய் சேர்ந்துள்ளது. அந்த சீன தயாரிப்பு நிறுவனத்திற்கு தாம் தயாரித்த பாகம் தாய்வானின் அதிரகசிய ஏவுகணை சிஸ்டத்தில் பயன்படுகிறது என்பது கூட தெரியாமல் இருக்கலாம்.